நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்பெல்லாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான். கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி பதினெட்டு, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் கலகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா குந்திருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதுதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு. ரிஷபராசியில் சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்மராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம்னா அதிகம் பயப்படப்படக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா எந்த ஆடி மாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே வாழ்க்கை வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் வந்துடும், சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் நம்மளை தேடிக்கிட்டு வந்துடும். ஆடினா நான் ஊட்ட விட்டே வெளியில் போக மாட்டேன், ஒரு 9 தும்புக்கும் போகாமல் வேலையை கூட போனான்னு முடங்கி கிடப்பேன். அப்படி கூட ஏதாவது பிரச்சனை வந்துடுது, தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நம்ம மேலே வருது, தேவையில்லாத உடம்பு பிரச்சனை வருது இப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து தான் ஆடி கொடுத்துருக்கோம். அதோட இப்போ நம்ம ஏற்கனவே 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ இன்னும் இந்த ஆடி வேறு என்ன பண்ண போதோ அப்படிங்கிற மனநிலையோடு வரீங்க. அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. அதோட சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கரனும் 16ஆம் தேதிக்கு மேலே போகிறாரு. இது எல்லாமே சரியில்லாத அமைப்பாக இருக்கு, என்ன ஜோசியாக பண்ண போகிறதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவே உங்களுக்கு தான், வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆடி உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகுது. சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆடி மாதம்தான் நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ சாதிச்சிருக்கேன், இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் கொடுக்க போகுது. முதல்ல நம்ம பிரச்சனையை பார்த்துருவோம். சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார், ராசிக்கும் அதிபதி, தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது வரும், மருத்துவ செலவுகள் அதிகமாகும், கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, வச்சுக்கிட்டே 10 ரூபா தரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுட்டு போங்க, நமக்கு நேரம் சரியில்லைன்னா 4 பேர் நம்மளை குறைச்சி தான் மதிப்பிட்டு போட்டு பார்ப்போம், அதை விட்டுருங்க. அதுமாரி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயரதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும், இதை வச்சு சாதிச்சிடலாண்டா ஏதாவது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு அதை நோக்கி போகிறப்ப கடைசி நேரத்தில் கை நழுவிப்போம். இப்படி வந்து கை கெட்டினது வாய் கேட்டா மாதிரி தான் ஓடும். ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வக்கரம் அப்படிங்கிறது அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னாடி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்குது. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களோட ராசியவும் பார்க்குறார். அப்போ குருப்பாருக்கு கோடி நன்மை அப்படிங்கிறபடி குரு பார்வை நன்மை கொடுக்கும். இருந்தாலும் விரையாதிபதியாக குரு இருக்கிறதால கொஞ்சம் விரைய செலவும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, கல்யாண முயற்சிகள் செய்கிறது, இந்த வகையில் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். ஒரு பாக பிரிவினை செய்யணும்னா இப்போ சகோதரர்கள் சம்மதிப்பாங்க, சரி இப்போ பாகம் பிரிச்சுக்கோ விட்டுரு அப்படின்னு. அதுமாரி கடகராசியில் இருக்க புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரமுடைகிறார். இதுதான் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் யாருன்னா புத்திகாரகன், உங்களோட சிந்தனைக்கு அவ்வளவு தெளிவு பிறகும் என்ன வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே செய்வீங்க. ஆடி 5ஆம் தேதி வக்கரம் படைகிறார். 28 தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். 6-9 அதிபதி. 6 அதிபதி வக்கரம் படைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். எதிரிகளோட பலம் குறையும். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கை ஓங்கும். என்னதான் மேலதிகாரிகள் வந்து நமக்கு ஆதரவாக இல்லை, சக ஊழியர்கள் நமக்கு வந்து வேட்டு வைக்கிறாங்க, கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறாங்க, முன்னாடி சிரித்து போய் பின்னாடி போய் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பேச்சு தான் கடைசியில் ஜெயிக்கும். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். அலுவலக சூழல் அப்படிங்கிறதே உங்களுக்கு உற்சாகமாக மாற்றிடும். எல்லாரும் என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி சனி வக்கரத்தால் ஆரோக்கியத்தில் வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே புதன் வக்கரம் சரி பண்ணிடும். கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்துடுறான். ஒரு ரண சிகிச்சை செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்ன டாக்டர் கூட அதெல்லாம் தேவையில்லப்பா சாதாரணமாகவே சரியாயிடும் அப்படின்னு ஒரு மருந்து மாத்திரையில் குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் இருக்கார் அப்படிங்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்போவுமே தான் இருக்கு நமக்கு, எங்கே புதுசாக மனக்குழப்பம் இருக்குது. 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து மனக்குழப்பத்தில் தான் ஜோசியரை இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. 16ஆம் தேதி வரைக்கும் 7வது வீட்டில் சுக்கரன் இருக்கார். அற்புதமான இடம். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமத்துக்கு போகிறாரு. அதனால் ஆடி மோதோ 15 நாள் வந்து ரொம்ப சுக்கரனாலேயும் நன்மை. 5-10 அதிபதியான சுக்கரன் 7வது வீட்டில் 15 நாளைக்கு இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வருமானம் அப்படிங்கிறது 10 ரூபா கூட இருக்கும். கையை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினச்ச ஒரு தொகை உங்களை தேடி வரும். அதன் பிறகு அப்படியே தலைகளாக மாறும். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் போய் அஷ்டமத்தில் உட்கார்றாரா, கொஞ்சம் பிள்ளைகளால் பிரச்சனை, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு தொந்தரவு கொடுப்பாங்க. மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையும். இறை வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால் குடும்பமான வரைக்கும் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை. சக பணியாளர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பெண்கள் ரூபமாக உங்களுக்கு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பெண்களால் ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை வச்சு 10 ரூபா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதால மகர ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஆடி துயரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஆடியில் இருக்காது. அதோட குரு பார்வை உங்களோட ராசிக்கு விழுவுது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது, ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் விழுவுது. 9ல் விழுகிற குரு பார்வை தந்தை வழி சொத்துக்களாலேயும் தந்தை வழி சொந்தங்களாலேயும் 10 ரூபா நன்மை கொடுக்கும். 11ல் விழுகிற குரு பார்வை என்னதான் ராசிக்கு நாம பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் அந்த தொகை வந்துடும். நேற்று வரைக்கும் படாத பாடுபட்டையா ஒரு 10 ரூபாய்க்கு, அது நேரத்தே வந்திருக்க கூடாதா, இன்றைக்கி தான் கடைசி நேரத்தில் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி காசே வராது. கட்ட கடைசியில் போடா அப்படின்னு நம்ம கை விட்டு அசந்து படுக்கிற நேரத்தில் வந்து நம்மளை கொஞ்சம் உற்சாகம் ஊட்டி எழுப்பிடும். அப்படி தான் இருக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது, 3வது வீட்டில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது மன தைரியம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ராத்திரியில் நிம்மதியாக தூங்கலாம். இந்த பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு கஷ்ட நஷ்டத்தை யோசித்து பார்த்துட்டு தூக்கமில்லாத கிடக்கிற நிலைமை அப்படிங்கிறது மாறிடும். நிம்மதியான தூக்கம் வரும். எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறதுக்கு மனசுலையும் உடம்புலையும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னா அது இந்த ஆடியாக தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.